GK's Kitchen ல இருந்து காயத்ரி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ ரெசிபி பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் குக்கிறது அப்படின்றதே நம்ம யாருக்கு பிஸ்கட்ஸ் அது இதுன்னு எல்லாமே பேக்ட் ஃபுட்டாவே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம பர்கர்ஸ் வந்து மினி பர்கர்ஸ் எப்படி செய்யலாம் நம்மளோட இந்தியன் வெர்ஷன் ஆஃப் மினி பர்கர்ஸ் எப்படி செய்யலாம் ஹெல்தியா எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் மேலே நம்ம பர்கர் மேலே இது பண்ணுறதுக்காக இப்போ நான் அதில் வந்து பட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணி அந்த பட்டர் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஃபில்லிங்க்கு சாலட் வைக்கிறதுக்கு நான் சாலட் பண்ண போகிறேன் அதில் வந்து நான் மெல்லிசாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் கேப்சிகம் எல்லாமே நீங்கள் நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கணும் உள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங்கோடு சேர்த்து இதை வைக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் அப்புறம் கொஞ்சம் லைம் ஜூஸ் அப்புறம் பீஸா சீசனிங்கு அப்படி இல்லாட்டி ஆரிகானோ இருந்துச்சுன்னா ஆரிகானோ மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி அது இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இதில் சால்ட் சேர்த்துக்கணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லை வேணாம் ட்ரையாக இருந்தால் ஓகே அப்படின்னா இதை மாத்திரம் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சில்லி ஆயிலும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுக்க சில்லி ஆயில் இதோட லிங்க் நான் கீழே போடுறேன் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அனியன் சேர்த்துக்கிறோம் கேப்சிகம் இதில் பஜ்ஜி மிளகா கூட போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பஜ்ஜி மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் லைட்டாக அந்த மஷ்ரூம் வேகிற அளவுக்கு நம்ம இதை சாட்டே பண்ண போதும் கொஞ்சம் நான் சால்ட் போட்டுக்கிறேன் வதங்கிறதுக்குள்ள சால்ட் போடுறேன் இப்போ நம்ம சாசேஜஸையும் சால்ட்டே பண்ணும் ஸோ நம்ம தனியாக பேன் யூஸ் பண்ணனா இது இப்படி நல்லா ஓரமாக வச்சுட்டு இதில் நம்ம சாசேஜஸ் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் சாசேஜஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரெஷ் சிக்கனை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணது சாசேஜஸ் ஸோ அதை நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் சாசேஜ் இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் ஸோ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இருக்கும் சேம் சில்லி ஆயில் நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம் சூடாகட்டும் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம இதில் வந்து ஆம்லெட் மாதிரி இப்போ நம்ம எக்கை போட்டு எடுக்க போகிறோம் இந்த மசாலாவோட இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் அந்த ஒரே ஒரு எக்குக்குள்ள அந்த ஆம்லெட்டுக்குள்ளதா இது நீங்கள் ஸ்க்ராம்பிள் மாதிரி போட வேணாம் அப்படியே கரண்டி ஆம்லெட்டுன்னு வாங்கல அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதை இப்போ கொஞ்சம் பெப்பர் இப்போ நம்ம இந்த பர்கரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹாஃபா ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம் நம்ம உள்ளே வச்சு அப்படியே இப்படி வச்சு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்து இப்படி கனெக்டடாகவே இருக்கட்டும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் எல்லா பகரையுமே கட் பண்ணி இப்போ நம்ம இந்த பர்கரில் என்னென்ன நம்ம இது பண்ணுவோம் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் என்னென்ன ஸ்ப்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இது இதுவும் நம்மளே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம காஜூன் பொட்டேட்டோ செய்யும் போது இதை நம்ம பண்ணோம் அதையும் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த சாண்ட்விச் சாலட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்குவோம் அதையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ நம்ம சாசேஜஸ் வச்சுக்கிறோம் இப்போ சாசேஜஸ் வேணாங்கிறவங்க வந்து சிக்கன்
கொஞ்சமாக சிக்கன் வச்சுக்கலாம். இப்போ வெஜிடேரியன்னா பன்னீர் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது வச்சாச்சு. இது வச்ச பிறகு நம்ம வந்து எக்கு நம்ம போட்டு வச்சுருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இது மினி பர்கர்ஸுங்கிறதுனால அந்த எக்கு வந்து நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மயோவோ இல்லை சாண்ட்விச் ப்ரெட்டோ இதில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட மினி பர்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மேலே மாத்திரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கீ, ஐ மீன் கீ ஆர் பட்டர் போட்டு நம்ம வந்து அந்த செசாமி சீட்ஸை வந்து இது வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து அவங்களுக்கு மேலே போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா இதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. இன்றைக்கி வந்து நம்மளோட இந்தியன் ட்விஸ்டோட மினி பர்கர்ஸ் எப்படி பண்ணுறது குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க.